இந்த பெல் பட்டன் வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். பழங்கள் சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்க. பழங்கள் சாப்பிட்டா நோயே வராது, நல்லா உடம்புக்கு நல்லது, சத்து இருக்குது, குளிர்ச்சி இருக்குன்னு சொல்றாங்க வாஸ்தவங்க. ஆனா பழத்திலே முக்கியமான பழம் வாழைப்பழம். அது மற்ற பழங்களை காட்டிலும் விலையும் கம்மி. அது வந்து குழந்தைகள்லேருந்து குழந்தை 6 மாதத்தில் சாப்பிட ஆரம்பிக்கலையப்பா, அப்போருந்து கொடுக்குறோம். அப்போ நல்லா ஒரு நல்லா கனிஞ்ச வாழைப்பழத்தை நான் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதில் அவ்வளோ பெரிய ஊட்டச்சத்து இருக்குது. அதுவும் இந்த பழம் சாப்பிட்டா நடிக்கு நடிக்கு இப்போ வெளியே போகும், மழை போகும்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் குழந்தைகளுக்கு மலைப்பழம் தருவாங்க. மலைப்பழம் சும்மா சின்ன வெட்டை இருக்கும், அதில் நல்லா நசுக்கி குழந்தைகளுக்கு ஊட்டலாம். இந்த நாட்டுப்பழம் இப்படி பழம் கொடுத்தாட்டே சளி பிடிக்கும். மலைப்பழத்துக்கு சளி பிடிக்காது, வயிறு மலம் லூசாக போகாது, அதனால் மலைப்பழம் கொடுக்கலாம். இப்போ பெரியவங்க சின்னவங்க வயசானவங்க எல்லாருமே வாழைப்பழம் சாப்பிட்லாப்பா, அதில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலே ஒரு 2 இட்லி சாப்பிட்டதுக்கு அர்த்தம். பெரிய வாழைப்பழம் தான், சின்ன வாழைப்பழமாக இருந்தால் 1 இட்லி சாப்பிட்டதுக்கு அர்த்தம். வாழைப்பழத்தை வந்து நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிட வேண்டாம், சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் வாழைப்பழம் சாப்பிடலாம். அது நைட்லாம் நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்டு ஒரு பால் குடிச்சிட்டு படுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு நல்லா தெம்பு கிடைக்கும். இப்போ பாலெல்லாம் நான் சொல்கிறதில்ல, பால் வேணான்னு தான் சொல்லுவேன். வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிடுங்க. இந்த செவ்வாழைப்பழம்லாம் அவ்வளோ ஒரு நல்லதுப்பா, செவ்வாழை நல்லது. இந்த நேந்திரம் பழம் இருக்குது பார்த்தீங்களாப்பா, அதெல்லாம் குழந்தைகளுக்கு என் குழந்தை மெலிஞ்சிருக்குது, என் பிள்ளை சத்தே வைக்கலை, இதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த நேந்திரம் பழத்தை அதே வாங்கி நல்லா நறுக்கி அப்படியே அவங்க அப்படியே சாப்பிட்லையா, நீங்கள் இது அடுப்பில் தோசைக்கல்லை வைக்க கொஞ்சம் நெய்யை ஊற்றி அதை போட்டு நறுக்கி விளையாக வச்சு அப்படியே கேரளா பக்கமாக அப்படித்தேன் கொடுப்பாங்க. அதை நல்லா போட்டு ரோஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க அவ்வளோ பெரியமாக சாப்பிடுவாங்க. அதில் நாட்டு சக்கரையை கூட தூவி விட்ருவோம் இறக்கி, அந்த நெய்யிலே வறுத்து அப்படியே இப்போ குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா பிரியமாக தட்டில் போட்டிங்கன்னா அதே எடுத்து சாப்பிட்ட பழங்க, நம்ம ஊட்ட வேண்டியதே இல்லை. அதெல்லாம் 1 வயசு பிள்ளைகளுக்கு அப்படி தரலாம். பிள்ளைய வந்து உள்ளியாக இருக்காங்க, ஸ்ட்ரென்த்தாக இல்லை, குண்டாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கரெக்டாக நீங்கள் நேந்திரம் பழத்தை வாங்கி கொடுங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்ணுப்பா. வேறு எந்த பழம் சாப்பிட்றீங்களோ இல்லையா, டெய்லி ஒரு வாழைப்பழம்னு கணக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. பூவம்பழம் இருக்குது, என்னென்னமோ பழங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த மஞ்சள் கலரில் வளர்ந்து மோரிஸ்னு ஒரு பழம் விற்கும், அதை வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன்னா அதில் வந்து சக்கரை சத்துதான் இருக்கணும், வேறு எதுவும் இல்லை. இப்போ சக்கரை நோயாளிகள்லாம் வாழைப்பழம் சாப்பிட்லாம், ரொம்ப ஹையாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. ஏதோ கண்ட்ரோலில் இருக்கவங்க ஒரு பழம் சாப்பிடலாம், சாயந்தரம் நேரம் ஒரு பழம் சாப்பிட்லாம்ப்பா. அப்படி சக்கரை நோயாளிகளும் வாழைப்பழம் சாப்பிட்லாம். அதனால் எல்லாருமே வாழைப்பழத்தை மட்டும் மறந்துடாதீங்க. அது வந்து அப்புறம் எதுக்கு இப்போ சாமிகள்லாம் படைக்கிறாங்க, அதில் ஒரு அவ்வளோ வார்த்தை இருக்குது, அவ்வளோ சத்து இருக்குது, அவ்வளோ பலன் இருக்குது. அதனால் நீங்கள் வாழைப்பழம் எந்த வாழைப்பழமும் சாப்பிடுங்க, ஆனால் இந்த மோரிஸ் வாழைப்பழம் மட்டும் நீங்கள் சாப்பிடாதீங்க. மற்றபடி நீங்கள் வாழைப்பழம் குழந்தைங்கலேருந்து எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். நைட்டில் வாழைப்பழம் சாப்பிட்டு தூங்குங்க, நல்லா தூக்கம் வரும். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி